வணக்கம். எஃப்டிசி அகாடமி சார்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முக்கியமான டாபிக், அதாவது எக்கனாமிக்ஸ் பார்ட்லேருந்து ஒரு 15 க்வெஸ்சன்ஸ் நமக்கு கேட்பாங்க. குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, காமனாக இருக்கக்கூடிய சிலபஸஸ்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் அக்டோபரில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 75 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எக்ஸாம் குவாலிஃபர் ஆன 75 டேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம நிறைய படிக்கணுமே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு எதுலாம் இம்பார்ட்டனோ அந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிக்கலாம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் வேளாண்மை அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு கீழே இருக்க இந்த புரட்சின்ற டாபிக் அதிகமான முறையில் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட டாபிக். ஒரு ஒன் வேர்ட் தானே, ஒரே ஒரு மார்க் தானே, ஒரு க்வெஸ்சன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால ஜாப் மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒவ்வொரு க்வெஸ்சனையும் எக்கனாமிக்ஸில் ஒரு 15 டாபிக்ஸ் உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் வேளாண்மைன்ற பகுதியில் வரக்கூடிய புரட்சிகள். இதில் பாருங்கள், கருமை புரட்சி அப்படின்னா அது பெட்ரோலியம் தயாரிப்பை சொல்லுவாங்க. நீல புரட்சி, கடல் ப்ளூ கலரில் இருக்குமா, ஸோ மீன் உற்பத்தி, இதோட தந்தை யாருன்னா அருண் கிருஷ்ணன் அவர்கள். அடுத்தது அரக்கு புரட்சி அல்லது பழுப்பு புரட்சி அப்படி சொல்லுவாங்க, அது வந்து தோல் அல்லது கொக்கோ உற்பத்தி. தங்க இழை புரட்சி அப்படின்றது சணல் உற்பத்தி, ஜூட். தங்க புரட்சி அப்படின்னா என்னென்னா தோட்டக்கலை அல்லது தேன் உற்பத்தி. பசுமை புரட்சி, இதோட தந்தை யாருன்னா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள். இது வந்து விவசாயத்தை குறிப்பிடுது. எந்த பீரியடில் வந்துச்சுன்னா 1967ல். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது, அதனால் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். அடுத்து பாருங்கள், சாம்பல் புரட்சி அப்படின்னா உரம், உரத்தை தான் சாம்பல் புரட்சின்னு சொல்லுவோம். 60-70 பீரியட். பிங்க் புரட்சி அப்படின்னா வெங்காயம் அல்லது இறால் உற்பத்தி, 1970ல் வந்தது. சிகப்பு புரட்சினா கறி, தக்காளி, இதெல்லாமே ரெட் ரிவல்யூஷன் சொல்லுவாங்க, சிகப்பு புரட்சின்னு. அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ரவுண்ட் ரிவால்வேஷன், சுற்று அல்லது வட்ட புரட்சி அப்படின்னா உருளை உற்பத்தி. அடுத்தது வந்து வெள்ளி இலை உற்பத்தி புரட்சி அப்படின்னா பருத்தி உற்பத்தியை சொல்லுவோம். வெள்ளி புரட்சி அப்படின்னா வந்து இந்திரா காந்தி அவங்க தான் வந்து இதோடைய தந்தை. வெள்ளி புரட்சியின் தந்தை வந்து இந்திரா காந்தி அவர்கள். முட்டை அல்லது கோழி பண்ணை அதெல்லாம் வெள்ளி புரட்சின்னு சொல்லுவோம். வெண்மை புரட்சினா வேறு, வெண்மை அப்படின்றது பால் அல்லது பால் உற்பத்தி, வர்கீஸ் குரியன் வந்து இதோடைய தந்தை. மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள், சீட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே, இதோட தந்தை சாம்ப்ரேட்டோ. பசுமை புரட்சிக்கும் பசுமை மாறா புரட்சி ரெண்டுக்குமே தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள். புரோட்டீன் புரட்சி வந்து மோடி அவர்கள் விவசாய உயர் உற்பத்திக்காக 2014-2020 பீரியடில். இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். ஒரு 15 டாபிக்ஸ் கீழே எக்கனாமிக்ஸில் இதில் தான் வரும்னு மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.